அல்ஹம்துலில்லாஹ், துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய அந்த நாள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான மக்களுக்கு நரக விடுதலையை அளிக்கிறான் என்று. மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முஃமின்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் அன்றைய தினம் மன்னிக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூட முடியாத முஃமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்குமாறு வலியுறுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்பாரோ அது அவருடைய முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் என்று. நோன்புடைய கூலியை நாம் பொதுவாக அறிவோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ 70 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் என்று. அல்லாஹு அக்பர். அரஃபாவுடைய நோன்பை நோற்போம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவோம்.